அது அவங்கவுங்க விருப்பம், அது நான் யார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பொறுப்பு, என் படத்தில் வன்முறை இருக்காது, வெப்பன்ஸ் இருக்காது, அநியாயம் அக்கிரமம் கொலை கொள்ளை கூத்தடிக்கிறது கும்மாளம் போடுறது அதெல்லாம் இருக்காது. நம்ம கருத்துக்கு நம்ம போனவங்க போய் போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஒன்றமணி என்னென்னா செந்திலும் பண்ணுறது மிகப்பெரிய காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் வராது. ஆமாம், அது வந்து கவுண்டம் செய்யலன்னு நான் ராஜானியம் பண்ணி அமரன் எல்லாமே கரகாட்டக்காரன் மறைக்க முடியுமோ உலகத்தில் என்ன மறந்தாலும் எதை மறந்தாலும் கரகாட்டக்காரன் மறக்க மாட்டாங்க. சிறப்பான ஏற்பாடு செய்த இயக்குநர் சங்கத்திற்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். சாமானியம் படம் திரைப்படம் ரிலீஸாகி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது குறிப்பிட்டவர்கள் மட்டுமில்லை, கோடீஸ்வரனாக இருந்தாலும் நடுத்தர மக்களாக இருந்தாலும் அடிமட்ட தொழிலாக இருந்தாலும் அடிமட்ட மக்களாக இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். இந்த படத்தில் உள்ள மூலக்கரை சொன்ன மாதிரி தான், அதாவது கடன் வாங்கக்கூடாது சொல்லலை, வரம்புக்கு மீறி வாங்கி கஷ்டப்பட வேணாம் உணர்த்துற படம் தான் இந்த படத்தை. அனைவரும் பார்க்க வேண்டும், பார்த்து கொடுக்கிறார்கள், நல்ல ரிப்போர்ட் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான படத்தை எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிரன் சார்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா சதீஸ்வர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திகுமாரருக்கும், சிறப்பான இயக்கி படத்தை வெற்றி வைத்திருக்கும் அன்புக்கு டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். அதாவது இப்படித்தான் வாழணும்னு ஒரு நியதி இருக்குது, எப்படியும் வாழணும்னு நியதி இருக்குது. என் மனசுக்குள்ளே வந்து நான் வந்த காலத்தில் ஹஸ்பண்ட் ஆகி டைரக்டர் ஆகி ஹீரோவாகி வரும்போது ஒரு ரூட்டு கிடச்சிச்சு, இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை எடுத்து போகிறேன். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தவறான கருத்துக்களையும் பெண்களுக்கு பிடிக்காத ஒரு காட்சிகளையும் அமைக்கிறதோ நடிக்கிறதோ ஒரு முடிவு பண்ண விஷயம். அதனால் என் படத்தில் வந்து ஆபாசம் பெண்களை எளிப்படுத்துவதோ குடிக்கிறது பிடிக்கும், எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான், அதை தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் இப்போதான் சொல்கிறாங்கல்ல, எல்லாருமே சொல்கிறேன் படத்தெல்லாம் ராமராஜன் படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் நம்பி வர்றாங்களே, அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். நான் மற்றவங்க மிகப்பெரிய வெற்றி தான் காட்சிகள் வந்து இப்போ சூழல் அது அவங்கவுங்க விருப்பம், அது நான் யார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பொறுப்பு, என் படத்தில் வன்முறை இருக்காது, வெப்பன்ஸ் இருக்காது, அநியாயம் அக்கிரமம் கொலை கொள்ளை கூத்தடிக்கிறது கும்மாளம் போடுறது அதெல்லாம் இருக்காது. நம்ம கருத்துக்கு நம்ம போனவங்க போய் போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ராஜா சார் கூட அவர் என்ன மாதிரி அவரும் கம்பேக் கொடுத்து ஹீரோ வாய்ப்பு பண்ணுறாரு, அழிப்பறிய நீ ஹீரோ வாய்ப்பு இதெல்லாம் அவர் மேலே புரிய ஒன்றமணி என்னென்னா செந்திலும் பண்ணுறது மிகப்பெரிய காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் வராது. ஆமாம், அது வந்து ஒன்றமணி செந்திலன்னு நான் ராஜானியம் பண்ணி அமரன் எல்லாமே கரகாட்டக்காரன் மறைக்க முடியுமோ உலகத்தில் என்ன மறந்தாலும் எதை மறந்தாலும் கரகாட்டக்காரன் மறக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கி உண்மையிலேயே என்னென்னா எல்லா ஒரு தியேட்டர் மேனேஜர் என்னை சொல்கிறாரு ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து எனக்கு தியேட்டரு வாசப்பட 100 பேர் இருக்கிறது இந்த படம் சாமின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையில அது மட்டும் மகிழ்ச்சி ஆகிறது. எனக்கு குடும்பம் குடும்பம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மட்டும் பார்த்த படம் இப்போ நான் போய் என் குடும்பத்தை கூட்டி வர போகிறேன்றாப்புல. ஒன்று ரிலீஸ் அன்னைக்கு வந்து ஆலங்குளத்தில் தியேட்டரில் பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து 70 டிக்கெட் வாங்கி போகிறாராம் ஒரு கிராமத்துக்கு போய் பூரத்தை கூட்டி வர்றதுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து மனசில் தாக்கியிருக்கு, எல்லாருக்கும் உணர்த்துற படம் தான். அதனால் கண்டிப்பாக சாமானியம் வெற்றி வச்சு அத்தனை பேருக்கும் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து மாற்றம் இருக்குமா? அது 5ஆம் தேதி சொல்றேன்.